ஒன்றும் இல்லை, படம் எல்லாம் இருக்குது, ஜாலியாக இருக்குது, பேமோல இருக்கு, கேஷுவலாக இருக்குது, நல்லா பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் ஓவராக இது பண்ணியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ஸ்டோரி கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் அதில் வந்து கில்லர் வந்து எதுக்காக கொள்ளுறான், ஏன் கொள்ளுறான், எதுவுமே கடைசியாக படத்தில் எதுவுமே சொல்லவே இல்லை. பார்க்கலாம் சார், ஒரு வாட்டி பார்க்கலாம். இல்லை இல்லை புரியல, கண்டிப்பாக அதோட கதை என்ன புரியல, எது கொள்றாரு, எதுக்கு அவர் பனிஷ்மெண்ட் பண்ணுறாங்க, என்ன அது புரியவே இல்லை. அது ஒரு நல்லா ஒரு கருத்தோடு சொல்லியிருக்கலாம், இது வேஸ்ட் தான். ஹலோ எவ்ரிவன், இது உங்கள் மதுரை சென்ட்ரல் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா, மதுரையில் இருக்க சினிப்பிரியா காம்ப்ளெக்ஸ் வந்திருக்கோம். இன்றைக்கி உதயநி ஸ்டாலின், நித்யா மேனன், அதித்தி ராவ் இவங்க ஆக்டிங்கில், மிஸ்கின் அவர் டைரக்ஷனில், இளையராஜா மியூசிக்கில் வந்திருக்க சைக்கோ படத்தோட ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ரிவ்யூ கேட்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மற்றும் கூட வரும் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. சுமாராக இருக்குங்க, நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க, நல்லா நீ நல்லா அடிச்சிருந்தா, சூப்பராக அடிச்சிருக்கேன். ஆ நல்லா இருக்கு, பார்க்கலாம். படம் பார்க்கலாம், பாய்ஸ் பொறுத்தளவு பார்க்கலாம், கேர்ள்ஸ் பொறுத்தளவு பார்க்க முடியாது, பாய்ஸ் பொறுத்தளவு பார்க்கலாம், படம் பார்க்கலாம். ஃபேமிலியெல்லாம் பார்க்க முடியாது, ஃபேமிலியாக கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. டைரக்ஷன் எப்படி? நல்லா இருந்துச்சு. இளையராஜா மியூசிக்லாம் நல்லா பண்ணியிருந்தார், செம்மையாக இருந்துச்சு, செம்ம மியூசிக்லாம் மறட்டி விட்டார். ராட்சசன் அளவுக்கு இருந்துச்சா? ராட்சசனுக்கும் மேலே தான் இருக்குதுன்னு சொல்லலாம், நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் மறட்டி விட்டார், நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் சார், ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ, இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளைன் இருக்கிறதுனால நல்ல ஒரு உற்சாகப்படுத்தியிருக்காங்க, நல்ல அருமையாக இருக்கு, நல்லா இருந்துச்சு, மறுபடி விட்டு செம்மையாக இருந்துச்சு. நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கு. அப்புறம் படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பராக இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்டோரி கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் அதில் வந்து கில்லர் வந்து எதுக்காக கொள்ளுறான், ஏன் கொள்ளுறான், எதுவுமே கடைசியாக படத்தில் எதுவுமே சொல்லவே இல்லை. மற்றபடி வந்து மற்றபடி ஹீரோ ஆக்டிங் நல்லா இருக்குது, ஹீரோயின் நல்லா அடிச்சு, ஹீரோயினி நல்லா நடிச்சிருக்காங்க, பரவாயில்ல, படம் நல்லா இருக்குது, வாழ்த்துக்கள். இருக்குது ஒன்றும் இல்லை, படம் எல்லாம் இருக்குது, ஜாலியாக இருக்குது, பேமோல இருக்கு, கேஷுவலாக இருக்குது, நல்லா பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் ஓவராக இது பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் சூப்பர் இளையராஜா மியூசிக்ல நல்லா இருந்துச்சா? மியூசிக் நல்லா இருந்துச்சு, படம் வந்து ரொம்ப திகிலா இருக்கு. நம்ம கௌதம் சார் வந்து படம் நல்லா நடிச்சிருக்காரு, அந்த கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிருக்காரு, நல்லா அருமையாக நடிச்சிருக்காரு, வேற லெவல். படம் மீனிங் தான் நல்லா இல்லை, புரியல கண்டிப்பாக அதோட கதை என்னன்னு புரியல, எது கொள்றாரு, எதுக்கு அவர் பனிஷ்மெண்ட் பண்ணுறாங்க, என்ன அது புரியவே இல்லை. அது ஒரு நல்லா ஒரு கருத்தோடு சொல்லியிருக்கலாம், இது வேஸ்ட் தான். படம் நல்லா த்ரில்லிங்காக இருந்துச்சு, ஆ அது த்ரில்லிங்காக இருந்துச்சு, சாங்ஸ் சூப்பராக இருந்துச்சு, அதோட மீனிங் தான் எங்களுக்கு சுத்தமாக யாருக்குமே புரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் படம் பார்த்துட்டீங்கன்னா இந்த படத்தோட ரிவ்யூவை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் மதுரை சென்டரில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.